நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 25வது செய்தியிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நாளில், இந்த வருஷத்திலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் அந்த கருப்பொருளிலே இந்த வருஷத்தின் தொடரை துவங்கினோம். இப்பொழுது 24 வகுப்புகள் கடந்து 25வது வகுப்பிலே நாம் இருக்கிறோம். பிள்ளைகளிடம் தேவ பயம் என்ற தலைப்பில் முன்னதாக ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி தேவன் இந்த நாளை நமக்கு நியமித்திருக்கிறார். பிள்ளைகளிடம் தேவ பயம், அந்த தலைப்பு அநேகருக்கு அவசியமான அல்லது அனைவருக்கும் அவசியமான ஒன்று என்று நான் நிச்சயமாய் சொல்ல முடிகிறது. இதுவரைக்கும் 24 வகுப்புகளின் தலைப்புகள் உங்கள் திரையிலே நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வகுப்பை முதலாவது நீங்கள் பார்க்கிறதாக இருந்தால், நம்முடைய யூடியூப் சேனலிலே வேதம் அறிவோம் என்ற யூடியூப் சேனல், அதிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அத்தனை வகுப்புகளையும் அனைவற்றையும் நீங்கள் ஒன்றுக்கொண்டு பார்த்து தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். குடும்பத்திலும் உங்களுடைய வேதாகம வகுப்பிலும் சபைகளிலும் இதை நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இது நம்முடைய தமிழர்கள், தமிழ் பேசுகிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளின் தலைப்பை நாம் பார்க்கலாம், பிள்ளைகளிடம் தேவ பயம். அதிகமாக தேவனுடைய பயம் இப்பொழுது காணப்படுவதில்லை. பெரியவர்களிடமும் அது குறைந்துவிட்டது. சிறுவர்களிடமே அது தானாக நிச்சயமாக அது மாற்றத்தை கொண்டு வரவில்லை. காரணம் என்னென்றால், பெரியவர்கள் பெற்றோர்கள் அதை வெளிப்படுத்துவதல்ல. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அன்றி இந்த மாற்றம் ஏற்பட போவதல்ல. அப்போ பிள்ளைகளிடம் தேவ பயத்தை யார் கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால், சபை ஊழியரோ அல்லது சமுதாயமோ அல்ல, முதன்மையாக பெற்றோர் குடும்பத்தினர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பயத்தை கொண்டு செல்ல வேண்டியது கட்டாயமாக அவசியமாக அது இருக்கிறது. எப்படி என்று இந்த நாளிலே நாம் அதை பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகள் மற்றும் யூதர்களினுடைய மத்தியிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவர்களுடைய பாவங்களை அவர்கள் பட்டியல் இட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, அனைவருக்கும் சுவிசேஷம் ஏன் தேவை என்று அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் சுவிசேஷம் அவசியப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை எதற்காக அவசியப்படுகிறது என்று சொன்னால், தேவ பயம் சமுதாயத்திலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே அது இல்லாமல் போகிற காலம் வருகிற வேளையிலே அந்த சுவிசேஷம் அங்கு அவசியப்படுகிறது. ஏன் சுவிசேஷம் அவசியப்படுகிறது? துணிகரம் வந்ததுனாலே. தன்னாலே எதையும் செய்து விட முடியும், எதையும் சாதித்து விட முடியும். நான் படித்தால் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட முடியும். நான் வேலை செய்தால் எல்லாம் என் கைவசம் வந்துவிடும். என்னாலே எதையும் மாற்றி போட்டு விட முடியும். வெற்றி என்னுடைய கையில இருக்கிறது என்று சொல்லி தன் நம்பிக்கையை அவர்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது, அவை எல்லாவற்றையும் ஒரு சிறு நொடியானது எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது என்பதை அவர்கள் புரியாமல் இருப்பது ஒரு பெரிய சாபக்கேடாக சமுதாயம் வளர்ந்து கொண்டிருப்பதை பவுல் அந்த இடத்திலே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அநேகருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் நன்றாக படித்தால் நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போனால் என்னாலே சம்பாதித்து விட முடியும், நான் நன்றாக சம்பாதித்தால் சுகமாய் வாழ்ந்து விட முடியும், நான் சுகமாய் வாழ்ந்தால் நான் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு மனுஷனாக என்னாலே உயர முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதிலே மாறிவிடும். ஒரு சின்ன காய்ச்சல், திடீர்னு நல்லாதான் இருப்பான், நைட்டு காலையில எந்திரிக்கும் பொழுது உடம்பு லேச சுடுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த அந்த சூடு மெதுவாக வளர்ந்து வளர்ந்து காய்ச்சலை கொண்டு வந்து, அந்த காய்ச்சல் என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் உயிர் பிரிந்து விடுகிறது.
நடந்து கொண்டிருக்கிறது. உன் படிப்பு என்னாச்சு, உன்னுடைய பலம் என்னாச்சு, உன்னுடைய வேலை என்னாச்சு, உன்னுடைய பணம் என்னாச்சு, எல்லாம் போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலேயோ, நம்முடைய படிப்பிலேயோ, நம்முடைய சம்பாத்தியத்திலேயோ, நம்முடைய சுகத்திலேயோ அல்ல. வாழ்க்கை என்பது வேறொருவருடைய கையில் இருக்கிறது. அதை ஒரு நொடிப்பொழுதில தேவனாலே மாற்ற முடிகிறது என்று சொன்னால், நம்முடைய பயம் எந்த இடத்துல இருக்க வேண்டும்? நம்மளே இல்ல, தேவனிடத்துல இருக்க வேண்டும். அதை நாம் பிள்ளைகளுக்கு, முதலாவது நமக்கும் பின்பு பிள்ளைகளுக்கும் அதை வெளிப்படுத்தி காண்பித்தாலே அன்றி நாம் அவர்களை ஜெயமான வாழ்க்கையில கொண்டு செலுத்த முடியாது. சில வசனங்களை நாம பார்க்கலாம். பவுல் என்ன சொன்னார் பாருங்க, ரோமர் 3:18 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று சொல்கிறார். தெய்வ பயம் இல்லாமல் போனது ஏனென்றால், வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேதாகமம் கட்டளையிட்டு இருக்க, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு உறக்கம் வருது, தலை பாரமா இருக்கு, வயிறு லேசா வலிக்கிறது மாதிரி தெரியுது, என்ன காலெல்லாம் பாருங்க விறுவிறு விறுவிறுன்னு இழுக்குது, இன்னைக்குதான் வந்து ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், இன்னைக்கு என் டெலிபோன் வந்து ரிப்பேருக்கு கொண்டு கொடுக்கணும், எனக்கு கடை வீதியில இன்னைக்குதான் சந்தை நல்லா சாமான் கிடைக்கும், இன்னைக்குதான் மீன் வியாபாரத்துக்கு வருது, நீங்க கரெக்டா அந்த நேரத்துல வந்து ஆராதனையை வச்சிருக்கிறீங்க, அப்ப நான் எப்படி வர்றது, என்னமோ ஊழியக்காரர் கோச்சுக்கிடுவாரு, சபை மூப்பர்கள் கோபித்துக் கொள்வார்கள், ஆகவே நான் போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வரல. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கையில இருக்கிறது, அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும். 7 நாட்கள் எனக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறாரே, ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து பாடி துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் என்னால வர முடியவில்லை என்ற பயம் எனக்கு இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி செழிக்கும்? என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை எப்படி செழிக்கும்? என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி செழிக்கும்? பிள்ளைகள் எப்படி நன்றாய் வளருவார்கள்? பிள்ளைகள் எப்படி தன்னுடைய சமுதாயத்திலே வெற்றிகரமாக வாழப்போகிறார்கள்? இவள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டியது யார் என்றால் பெற்றோர்கள். பெற்றோர்கள் அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி விடவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளிடத்திலே தேவ பயம் இருக்காது. நான் இஷ்டத்துக்கு விழுந்து கிடப்பேன், என்னுடைய வாழ்க்கையில தேவையானதை நான் செய்து கொண்டிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படினாலும் வாழ்ந்து கொள்வேன், ஆனா பிள்ளைய பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைச்சு தரிச்சுக்கு போடா அப்படின்னு வரட்டி முடியலாம்னா போவானா போக மாட்டான். ஒருவேளை பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போவான், அந்த பக்கம் பக்கத்து வீட்டில் கொண்ட நேரம் உட்காந்துட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு கரெக்டா 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வருவானே ஒழிய அவனிடத்திலே தேவ பயம் இருக்காது. அதான் பவுல் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று அவர் சொல்கிறார். இன்னொரு வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றதை பாருங்க, மத்தேயு 10:28 எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், நீ என்ன பண்ணிருவேன் அடிப்பியா அடிச்சுக்கோ, நீ இன்னைக்கு என்ன என்ன ஜெயில போடுவியா ஜெயில போட்டுக்கோ, கேஸ் போடுவியா கேஸ் போட்டுக்கோ. இது எல்லாத்துக்கும் துணிகரமா இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இவனுக்கு எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வந்து விடுறதுக்கு தனக்கு பலம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். நின்ன கேஸ் தானே போடுவா, நீ கேஸ் போட்டு பார்ப்போம் அப்படின்னா என்ன, உடனே என்னுடைய மாமா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க வந்து அண்ணன் இருக்கிறாரு, அவரு போலீஸ்ல பெரிய ஆளு, அவர் கலெக்டர், அவர் மந்திரி, அவர் வந்து இவரு அவரு அப்படின்னு சொல்லி அந்த பயம் அவர்களுக்கு இருதயத்துல இருப்பதில்லை. காரணம் என்றால், சரீரத்திலே நான் எதையும் நான் செய்து விட முடியும். ஆனா நீங்கள் சரீரத்திலே தப்பினாலும் மரணத்திற்கு பின்பும் நம்முடைய ஆத்மாவை ஒருவனாலும் மீட்க முடியாதபடிக்கு, எந்த சிபாரிசினாலும் தப்பி போக முடியாத அளவிற்கு தேவனுடைய கரம் என்று ஒன்று இருக்கிறது.
அங்க போய் நீங்க இஷ்டத்துக்கு எடுத்த வீட்டுக்காரனு பக்கத்து வீட்டுக்காரனையும் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. இந்த சரீரத்துல இருக்கிறது வரைக்கும் தான் எனக்கு உரிமை. சரீரத்தை விட்டு நான் வெளியே போய்விட்டால் தேவன் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ, எனக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ, அல்லது நான் எதை இந்த பூ உலகத்துல சம்பாதித்து வைத்திருக்கிறேனோ அதன் அடிப்படையில என்னுடைய ஆத்மா ஒன்று பரதேசுக்கோ அல்லது பாதாளத்திற்கோ தள்ளப்படுகிறது. கிறிஸ்துனுடைய வருகையிலே பாதாளத்தில் உள்ளவர்கள் நரகத்திற்கும் பரதேசிலே உள்ளவர்கள் பரலோகத்திற்கும் நியாயப்பிரமாணத்தில் அறிவிக்கப்பட்டு கடந்து செல்ல போகிறார்கள். அவ்வளவுதான், ஜஸ்ட் அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். அன்னைக்கு வாதாடலாம் முடியாது. அன்னைக்கு நான் போய் பாத்துக்கிறேன், நான் அன்னைக்கு அவர்கிட்ட பேசிக்கிறேன், என்ன நீதின்னு கேட்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது நியாய தீர்ப்பு நாள், விவாதிக்கிற நாள் அல்ல, அது நியாய தீர்ப்பு நாள். அன்றைக்கு தீர்ப்பு வாசிக்கப்படும். அதை கேட்டுட்டு சத்தம் இல்லாம போயிடும், ஐயா இருங்க கொஞ்ச நேரம் இருங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்து என்னுடைய நியாயத்தை கேளுங்க அப்படின்னு அங்க கேட்க முடியாது. ஏன்னா அது தீர்ப்பு நாள். விவாதிக்கிறது இப்போ இந்த உலகத்துல நான் வாழுகிறது வரைக்கும் தான் நாம் விவாதம்லாம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், கேட்கலாம், சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மரணத்திற்கு அப்புறம் அது நியாய தீர்ப்பு நாள். அந்த தீர்ப்பை கேட்கணும், போகணும். அப்போ இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதை நாம் மறந்து போக கூடாது. நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு நீதியான உறவிலே வளர வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு உரிய கனத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீதியிலே அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு பயத்தை, தேவனுடைய பயத்தை அவர்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளை ஸ்கூட்டி வீட்டுல இருக்கு, அவனுக்கு லைசன்ஸ் இல்லை. அவனை வந்து எப்பா நீ ஓட்ட தெரியுமா, ஓட்டி பாரு அப்படின்னா அவர் ஓட்டுறாரு, ஜம்முன்னு ஓட்டுறாரு. சரிப்பா நீ போய் இந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா, டவுனுக்கு போயிட்டு வா, நம்ம வெளியே அனுப்புவோமா, ஈஸியானா அனுப்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கு. எதுக்கு, அவனுடைய கையில லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் இல்லாமல் அவன் வெளியே ஓட்டினால், போகிற பாதையிலே போலீஸ் இருந்தால், காவல்துறை இருந்தால், இவனை பார்த்த உடனேயே இவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்று தோற்றம் கண்டு காட்டி கொடுத்து விடும். அப்பொழுது அந்த தோற்றத்தை வைத்து இவர்களை பிடித்தால் இவர்களை அவர்கள் தண்டிப்பார்கள், அவர்கள் காவல் நிலையத்திலே கொண்டு போவார்கள், அவர்களுக்கு தண்டனை வரும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை கொடுத்ததற்காக வாகனம் பறிக்கப்பட்டு போகும், கொடுத்த பெற்றோருக்கும் தண்டனை உண்டு என்பதை சட்டம் சொல்லுவதனாலே இவர்கள் என்ன சொல்வார்கள், போலீஸ் இல்லாத இடமா பார்த்து போப்பா, போலீஸ் இருந்தா நீ அப்படியே இறங்கி ஓரமா வந்துரு, இல்ல நின்று இறங்கி நிப்பாட்டிரு, இந்த பக்கமா திரும்பிரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா தண்டனைக்கு அந்த பயம். அந்த தண்டனைக்கு பயம் உங்களுக்கு வருகிறது, பரலோகத்தின் தேவனுக்கே அந்த பயத்தை நாம் காண்பிப்பதல்ல, எங்கேயும் காண்பிப்பது கிடையாது. பரலோகத்தின் தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது குறைந்து விட்டது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த ஐந்து நாட்களும் காலையிலே தட்டி எழுப்பி மூஞ்சை அவர்கள் முகத்தை கழுவி எப்படியாவது குளிப்பாட்டி ஏதோ ஏகப்பட்ட போராட்டம் பண்ணி அவசர அவசரமாக சாப்பாடுகளை டிஃபன் பாக்ஸில் கட்டி வைத்து புத்தகத்தெல்லாம் நாமே எடுத்து அவர்களுடைய பைகளிலே திணித்து அழைத்து கொண்டு போய் கட்டி இழுத்து கொண்டு போய் அவர்களை ஸ்கூல்ல கொண்டு போய் வாகனத்தில் ஏற்றி விடுகிறோமே, இந்த முயற்சி என்றைக்காவது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லும் பொழுது நடந்திருக்கா, நீங்களே கேட்டு பாருங்க. என்னைக்காவது அது நடந்திருக்கா? ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மா மாத்திரம் சபைக்கு வருவாங்க. எங்க அப்படின்னு கேட்டா, அவன் லேட்டா தான் படுத்தான், தூங்கிட்டான், எழுப்பி பார்த்தேன் எழும்பல, அவன் போமா அப்படின்னு சொல்லி திருப்பி படுத்துக்கிட்டான். எனக்கு டைம் ஆயிருச்சு பாத்தீங்களா, நான் அதனால கிளம்பி வந்துட்டேன், இங்க வந்து ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு சாக்கு,
ஏன் ஸ்கூலுக்கு அதை சொல்ல வேண்டியதானே? ஸ்கூலுக்கு போகும்பொழுது அவன் தூங்கிட்டான், உருண்டு படுத்துட்டான், குச்சால நாலு போட்டு குச்சால அடி அடின்னு அடிச்சு அவனை விரட்டி விடல. ஏன் அந்த தீர்மானம் வந்தது? ஏன்னா அவன் படிக்கணும், படிச்சா அவன் நல்லா வளர்ந்துருவான். படிப்புக்காக இவ்வளவு முயற்சி செய்கிற ஒரு பெற்றோர் சபைக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு முயற்சி எடுப்பதல்ல. காரணம் என்னன்னா, பயம் இல்லை. யாருக்கு? பெற்றோருக்கு பயம் இல்லை. தேவனிடத்துக்கு அவன் பயத்தோடு பக்தியோடு நடந்து கொண்டால் அவன் வாழ்க்கை செழிக்கும் என்கிற பயத்தை பெற்றோருக்கு கொடுக்காத பட்சத்துல பிள்ளைகள் எப்படி வளருவார்? பெற்றோருக்கு முதல்ல அந்த பயம் இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கு அந்த பயம் கொண்டு போகும். அப்போ தேவ பயம் முதலாவது எங்க இருக்கணும் அப்படின்னா பெற்றோர் இடத்துல இருக்கணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமை அவனை 9 மணிக்கு படுக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்னால முடியல. ஆனா இவங்களே 12 மணி வரைக்கும் கதை அடிக்கிறது, 12:00 வரைக்கும் கதை அடிச்சுட்டு அப்புறம் எப்படி காலையில எந்திரிக்கிறது? எந்திரிக்க முடியல அப்படின்னு 1000 சாக்கு. மறுநாள் தொழுகை என்றால் முத நாள் சீக்கிரமாக படுத்து ஃப்ரெஷ்ஷாக உறங்கி காலையில சந்தோஷமாக எல்லாருமாக இருந்து நாம் தொழுகைக்கு போகுவது அவசியமா இருக்குது. அந்த ஒழுங்கு எங்க போனது? அப்ப பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? எப்படி தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்? வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். ஞானி என்று சொல்லப்படுகிற சாலமோன் தன்னுடைய எழுத்தில இந்த தேவ பயத்தை குறித்து அதிகமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் இந்த நாளில சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். நீதிமொழிகள் 9:10 முதலாவது நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எங்கிருந்து தொடங்குது? எல்கேஜில இருந்து தொடங்கல. ஞானம் எங்கிருந்து தொடங்குது? பள்ளிக்கூடத்துல இருந்து தொடங்கவில்லை. ஞானம் எங்கிருந்து தொடங்குது? வீட்டிலிருந்து துவங்கவில்லை. எங்கிருந்து துவங்குதாம்? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளை ஒழுங்காக வளர வேண்டும், நேர்த்தியாய் வளர வேண்டும், அவன் சமுதாயத்தில முன்னேற வேண்டும், அநேகருக்கு மத்தியிலே அவன் அருமையான ஒரு பிள்ளைகளாக அவன் வளர வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் அவனுக்கு அந்த ஞானத்தை முதலாவது அவன் பெற்றுக் கொள்கிறான். இப்ப பைபிள் படிப்பதற்கு தேவனிடத்திலே தன்னுடைய காரியங்களை எடுத்து செல்வதற்கு தனக்கு வேண்டிய வீட்டிலே தேவனிடத்திலே தெரியப்படுத்துவதற்கு எல்லாம் அதிகாரத்தையும் அத்தனை அதிகாரத்தையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற தேவனுக்கு நீ முதலாவது பயப்பட்டால் உனக்கு வேண்டிய கல்வி ஞானம், உனக்கு வேண்டிய அறிவு, உனக்கு வேண்டிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உனக்கு வேண்டிய சகல காரியத்தையும் அவர் வாக்கி செய்வார். நீ என்னிடத்திலே அல்ல முழங்கால் படியிட்டு நீ தேவனிடத்திலே நீ தன்னை ஒப்புவித்துக் கொள், அவரிடத்திலே கேள், உனக்கு தேவையானவற்றை அவர் கொடுப்பார் என்கிற அந்த பயத்தை நீங்கள் அவர்களுக்கு ஊட்டி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பிப்பார்கள். அதை விட்டுட்டு நீ நல்லா படி, நல்லா படி, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவனை வந்து முகத்தை கூட கழுவ விடாம அவனை கொஞ்சம் விளையாண்டுட்டு வரலாம், 5 நிமிஷம் நான் போய் விளையாண்டுட்டு வந்துடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல புக் எடுத்து படி, ஹோம்ஒர்க் முடி, எல்லாத்தையும் முடி, இதை பண்ணு அதை பண்ணு என்று அவனை அப்படி படிப்புல அவர்களை வலியுறுத்தி அவர்களை நீங்கள் பள்ளிக்கூட பாடங்களை படிக்க இவ்வளவு கட்டாயப்படுத்துகிறீர்களே, எதற்கு? அவன் நல்லா வந்துடணும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த கட்டாயத்தை நீங்கள் பைபிள் படிப்பதற்கு முனைந்திருக்கிறீர்களா? வேதாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனம் எனக்கு படிச்சு ஞாபகமா மனப்பாடமா சொல்லு என்று ஒரு நாள் அந்த பழக்கத்தை எத்தனை பேருக்கு வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்யணும், ஒரு வசனத்தை படி, பைபிளை படி, வசனத்தை நீ வந்து எடுத்து சொல்லு, என்னைக்காவது பயிற்சி கொடுத்துருக்குறோமா? பைபிள் இருக்கிற இடமே தேடுதான், ஞாயிற்றுக்கிழமை தேடுவாங்க, எங்க இருக்கு பைபிள், ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே. அந்த நிலைமையில போய்கொண்டிருக்கும் பொழுது எப்படி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள்?
அடுத்தது நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகிப்போம். முதல்ல ஞானம் எப்படி வளருதுன்னு பார்த்தோம். இப்போ சொல்றாரு, நீடிய நாட்களாய் சந்தோஷமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எது அவசியமா? கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். நீ டாக்டரா படிக்க வைங்க, இன்ஜினியரா படிக்க வைங்க, கலெக்டருக்கு படிக்க வைங்க, எதுக்கு வேணாலும் படிக்க வைங்க, அவங்க முதல்ல உயிரோடு இருக்கணுமே, நீண்ட ஆயுளோடு இருக்கணுமே, சந்தோஷமாய் வாழணுமே, சுகமாய் வாழணுமே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசை நாட்களை பெருக பண்ணும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அத்தனை பேரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் வாழணும். எவ்வளவு பிரயாசப்படுறோம், படிப்பு 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 தேவைதான், ஆனால் முதலாவது எது தேவை? கர்த்தருக்கு பயப்படுதல், தேவனுடைய பயம் அந்த இடத்துல அவசியத்தை வலியுறுத்துகிறது. நாம் பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணுவதற்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, படிக்க போவதற்கு முன்னாடி, பரீட்சை எழுதுவதற்கு முன்பதாக, வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக, வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்பாக, எதை செய்வதற்கும் துவக்கத்திற்கு முன்பாக, முதலாவது நீ தேவனிடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா, எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை, ஒரு நியமத்தை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். துவக்கத்திலே தேவனிடத்துல நீ ஒப்பு கொடுத்து நீ அந்த வேலையை துவங்கு, அதை அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் எல்லா அதிகாரமும் அவர் கையில இருக்கிறது, ஒரு செகண்டில் எல்லாவற்றையும் அவரால் மாற்றிவிட முடியும் அப்படிங்கிற அந்த அதிகாரம் அவர் கையில தான் இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் பிள்ளைகள் எப்போதும் தேவனிடத்திலே அவர்கள் ஐக்கியமாயிருப்பார்கள். அதை அவர்களுக்கு நாம் ஊட்டி கொடுக்க வேண்டும், சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஜோமன்யா ஜோமன்யா, தேவனிடத்துல சொல்லுப்பா, அவர்கிட்ட சொல்லு, நான் இல்ல, அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் உனக்கு ஞானத்தை தருவார், அவர் உனக்கு ஞாபகத்தை தருவார், அவர் உனக்கு எல்லா அறிவையும் தருவார், அவர் மாற்றுவார் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வருவதற்கு, அவர்தான் மூல காரணம் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய அவசியம் இருக்கிறது. அடுத்த வசனம் 14:2. நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவனை அலட்சியம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி பண்றான? நிதானமாய் நடக்கிறான். நிதானமா நடக்கணும், அப்படியே மெதுவா அப்படியே போறதல்ல, அது சோம்பேறித்தனம். ஒரு வீட்டுல போய் ஒரு வேலையை செய்ய அப்படின்னா மெதுவா உருண்டு பரண்டு ஆடி அசைஞ்சு போறது அப்படி அல்ல. நிதானமாய் நடக்கிறவன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, ஞானமாய் நடக்கிறவன். நிதானமாய் நடப்பதுன்னா என்ன? விவேகமாய் நடப்பவன், புத்தியாய் செயல்படுகிறவன். அவன் எப்படி செயல்படுவானாம், எதனாலே அப்படி செயல்படுவானாம்? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால. அவன் கர்த்தரிடத்துல பயம் இருந்தால் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தால் செயல்படுத்த வேண்டிய விதத்தை சரியாக செயல்படுத்துவான். அதான் அந்த கர்த்தருக்கு பயம். கர்த்தருடைய பயம் ஆயுசு நாளை கூட்டுகிறது, கர்த்தருடைய பயம் ஞானத்தை தருகிறது, கர்த்தருடைய பயம் செயல்பாட்டையும் செயல் திறனையும் அதிகரிக்கிறது, நேர்த்தியாய் கொண்டு வருகிறது என்பதை நாம் வேதாமத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது அதே அதிகாரம் 26:27 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை, தைரியமா செய்வான். என் தேவன் என்னோடு இருக்கிறார்ப்பா, நான் செய்வது சரி. 1000 பேர் எனக்கு எதிராக வந்தாலும் நான் செய்வது சத்தியத்தின்படி, அப்பொழுது தேவன் என்னோடு இருக்கிறார். நீ எல்லாம் ஒரு தூசு என்று சொல்லக்கூடிய இந்த திட நம்பிக்கை வரும். நியாயம் எது அநியாயம் எது என்பதை அறிந்து கொண்டால் நியாயத்தில நிற்கிறவன், தேவனுடைய வார்த்தையிலே நிற்கிறவனுக்கு உலகமே எதிர்த்து வந்தாலும் அவன் கடைசியிலே ஜெயிப்பான் என்பதை
அவன் அறிந்து கொள்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றா இருக்கிறது. எப்படி நாளும் ஒரு நாளும் அவன் வறட்சி கிடைக்காது. ஒரு நாளும் அவன் ஹி வில் நெவர் அவுட்போர்ட். ஒரு நாளும் அவன் விட்டுவிடப் போவதில்லை, இழந்து போய்விடுவதில்லை. அவனுக்கு ஜீவ ஊற்று இருக்கிறதெல்லாம் போனாலும் வந்துகிட்டே இருக்கும். கையில இப்பதான் ஒரு 10 ரூபா இருந்துச்சு, காணா போயிடுச்சு, அடுத்தது கொண்டுப்பார், தேவன் தருவார். பணம் அல்ல, அறிவு அல்ல, தேவைகள் அல்ல, எல்லாவற்றையும் அவர் பார்த்து ஜீவ ஊற்று என்று சொல்லுகிற காரணம் வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு அறிவு தேவையா? வந்து கொண்டே இருக்கிறது. தேவைகளான சகலவற்றையும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் 19:23 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. என்ன ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்கிரிப்சர்ஸ் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. வேற என்னங்க அவன் வாழ்க்கையில? அதுக்குதானே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம். நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும், செழிப்பா வாழணும், நீடிய வாழ்க்கைய வாழணும், பிரயோஜனமானவனாய் வாழணும், உயர்ந்தவனாய் வாழணும், ஜெயமுள்ளவனாய் வாழணும், எல்லாருக்கும் முன்பதாக நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க படிப்பு 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 என்று அவனை படிக்க வைக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீர்களே. கையிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலையக்கூடாது என்று பழமொழி உங்களுக்கு தெரியும். வீட்டில இருக்க வேதாகமத்தை படிக்க வைத்து அவனுக்கு தேவ பயத்தை கொடுத்து தேவனிடத்திலே உன்னை ஒப்பு கொடு, சகலவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த தேவ பயத்தை கொடுத்தால் ஊர்ல உலகத்துல எவன் வந்தாலும் எந்த கொம்பனா இருக்கட்டும், நீ யூ த ஒன் வில் வின் த வேர்ல்ட் என்று சொல்லி அவனுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். அதுதான் அந்த காரியம். நமது பிள்ளைகள் புத்திசாலிகளாக நீண்ட ஆயுளோடு நேர்மையாக நடக்கும்படி பாதுகாப்பாய் அவர்கள் எப்பொழுதும் உலகத்திலே அதை பெற்றுக்கொள்ளும்படி, உலகத்தில் வாழ்க்கையில எந்த இடத்துல போனாலும் அவர்கள் பாதுகாப்பா இருக்கும்படிக்கு, வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, திருப்தியாய் வாழ்வதற்கு என்ன வேணும்? கர்த்தருடைய பயம். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவரை பற்றிய நமது சொந்த பயம் முதலாவது அங்கதான் முக்கியம். பெற்றோருக்கு அந்த பயம் இருக்கணும். எது எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவாரு. எங்க அப்பா என்ன இருந்தாலும் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் தொடங்குவாரு. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்க மாட்டார். எங்க அம்மா எல்லாத்துக்கும் தேவன் என்று முன்னிட்டு வைப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது அவசியம். அதற்கு முன்பதாக நாம் அதுல இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா, அம்மா முதல்ல முதல் ஆளா நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சபைக்கு போறதுதான். எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் சபைக்கு போகாமல் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவர்கள் என்ன ஆனாலும் சபைக்குள்ள நிற்பார்கள். அந்த பயம், கடவுளுடைய பயம்னு அவங்களுக்கு அதுதான் பிரதானம் அப்படிங்கிறதை பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும். தேவனை பற்றிய பயம் சொந்தமா இருந்தால் அந்த பயத்தை நம் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். நாம் அப்படிதான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். அந்த பயத்தை அப்பொழுது அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல முடியும். நமக்கே வார்த்தை ஒண்ணுமே வாயில வர மாட்டேங்குது, பைபிளே படிக்க வராது. ரெண்டு வார்த்தை படிக்க சொன்னோம்னா நம்மளே இங்க தந்தி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளை எப்படி படிக்க சொல்றது? ஒரு வசனத்தை தொழுகையில ஆராதனையில சபை கூடுகையில ஒரு வசனத்தை சொன்னா அப்படியே பிராக் பார்த்துட்டு இருக்கிறார். ரோமர் புத்தகம் 10:23 அப்படின்னா பழைய ஏற்பாட்டை தேடிக்கிட்டு இருக்கார். அவன் பார்ப்பான், அப்படியே பார்ப்பான்.
பிள்ள அப்பாவை பார்த்துட்டு இருப்பான், என்ன பண்ணிட்டு இருந்தாரு அங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, இவர் இங்க போன்ல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு, இங்க அப்படியே தடவி ஊர்ல உலகத்தெல்லாம் பேஸ்புக்ல ஓடி பாத்துக்கிட்டு இருப்பாரு. யாரு? பெற்றோர்கள். அதை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தால் பிள்ளைகள் எப்படி ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள்? சபைக்கு வந்தா ஒழுக்கமாக உட்கார பெற்றோர்களுக்கு தெரிந்தால் அன்றி பிள்ளைகள் எப்படி அதை பின்பற்றுவார்கள்? பின்னாடி போய் உட்காந்துக்க வேண்டியது, உட்காந்துட்டு ஒரே கதை கச்ச 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 குனிஞ்சுக்கிட்டு பக்கத்துல பக்கத்துல பேசிக்கிறார், குனிந்து கொண்டு இப்படியே பக்கத்துல செய்தி பரப்புறது, பக்கத்துல பக்கத்துல சாட் பண்ணிக்கிறது. இங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இங்க உரையாடல் நடந்துட்டு இருக்கும் வாட்ஸ்அப்ல. அதை அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, என்ன அறிவு நம்ம பிள்ளைக்கு, தலையில நறுக்குன்னு நாலு கொட்டி கொட்டி ஒழுங்கா உட்காடுறாங்க. எங்க உட்காந்துருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்கணும். பயத்தோட அங்க சொல்வதை கேளு, பாய திறந்து பாடு, ஆமேன் அப்படின்னு சொல்லி பழகு. பெற்றோரே சொல்றது இல்லையே, ஆமேன் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல தெரியுது ஜபம் முடியும் பொழுது? ஏன்னா ஜபத்தை கவனிக்கிறதே இல்லையே. பல இடங்கள்ல கிறிஸ்தவங்கிற பெயர்ல யாரோ ஒருத்தர் ஜபம் பண்ணுவாரு, இங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு ஏதோ சண்டை கடையில இருக்கிறது மாதிரி. எப்போ அவர் முடிச்சாரு, ஆரம்பிச்சாரு, எப்ப முடிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா கடந்து பக்கத்துல கடந்து இவரு தனியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் தனியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒழுங்கினம், பைபிள் அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் ஜபம் பண்ணா எல்லாரும் கேட்கணும், காது கொடுத்து கூட சேர்ந்து நம்மளும் குய்யோ 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 குய்யோன்னு சண்டை கடையில ஏலம் விடுறது மாதிரி விடுறதல்ல, அது ஒழுங்கினம். அதை தேவன் அருவறுக்கிறார், தவறு என்று வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. ஒருத்தர் ஜபம் பண்ணா மற்றவங்கன்னா காது கொடுத்து கேட்டு அவர் முடிக்கும் பொழுது ஆமேன், ஏன்னா நமக்காக அவர் முன்னாடி நின்று பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவங்க ஒரு பக்கம் ஜபம் பண்ண, இவங்க ஒரு பக்கம் ஜபம் பண்ண, எல்லாரும் ஒரு ஜபம் பண்ண, அவரு தன்னுடைய ஜபம் முடிந்து விட்டது என்பதற்காக அவர் இன்னும் ஓங்கி சத்தம் போட்டு அல்லேலூயா அப்படின்னு கத்தி அவர் ஆமேன்னு சொன்னாதான் இந்த அம்மா எல்லாருக்கும் உடனே ஆமேன் அப்படின்னு போட்டுட்டு வேர்த்து விறுவிறுத்து நிப்பாங்க. எவ்வளவு ஒழுங்கினமா போயிருச்சு இன்னைக்கு சபை கூடாரங்கள் கிளப்புகளாக மாறிவிட்டது. அப்ப இந்த பிள்ளை எப்படி வளரும்? பிள்ளையும் கடந்து இந்த பக்கம் ஜாலியா, இது ஒரு பக்கம் சைட் அடிச்சுக்கிட்டு, இது ஒரு பக்கம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கணும்னா நாம் பயத்தை கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவ பயத்தை கற்பிப்பதற்கு முன்பதாக நாம் முதலாவது ஒழுக்கத்திலே நடக்க வேண்டும். நாம் அந்த ஒழுக்கத்திலே இருந்தால் அவர்கள் அந்த ஒழுக்கத்தை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமது முன்மாதிரியின் மூலம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் சபைக்கு வரும் பொழுது பைபிள் தூக்கிட்டு வர்றீங்க? பைபிளை வந்து யாரும் தூக்கிட்டு வரதெல்லாம் இப்ப என்ன கேவலமா இருக்கு. பைபிள் யாவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிறான், நான் வந்து ரகசிய கிறிஸ்தவன், தூக்கி தூரமா தூக்கி போடுங்க. இந்த ரகசிய கிறிஸ்தவங்கிற வார்த்தை பைபிள்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு தீமையான ஒரு விளைவை அவன் பெற்றுக்கொள்வான் என்று பைபிள் சொல்லியிருக்கு தெரியுமா? மனிதர்கள் முன்பதாக என்னை அறிக்கை பண்ணாதவனை நானும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. முடிஞ்சு போச்சா? மனுஷன் முன்னாடி நான் பைபிளை தூக்குறதுக்கு நான் வெட்கப்பட்டால் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு முன்பதாக அவரும் வெட்கப்படுவாராம். அவர் விற்கப்பட்ட என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையே போச்சு. நாம் நம்முடைய வாழ்க்கையில தைரியமா இருக்கணும். ஊருக்கு வந்து ஊர்ல வந்து வெளியே சொல்ல வேண்டியது, நாங்க வந்து ஊர்ல எல்லாம் அவர் பேர் என்ன, அவர் வந்து ஏதாவது ஒரு பெரிய சாமி கருப்பு சாமி ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பார். ஆனா சபைக்குள்ளார வந்து அவர் பேர் வந்து ஜோசப், அவர் பேரு யாக்கோப், அவர் பேர் வந்து ஸ்டீஃபன், வெளியே அவர் பேர் என்ன, அவளு அவர் பேர் இங்க ஸ்டீஃபன். வீடு எங்க இருக்கு? ஸ்டீஃபனா? இங்க எப்படி யாருமே இல்லையே அப்படின்வாங்க. இல்லையே, அவரு இங்க இருந்து தாங்க வர்றாரு, இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாரு. இல்ல இல்ல இல்ல, இந்த ஸ்டீஃபன்ற பேர் இந்த ஊர்லயே கிடையாது, இந்த தெருவுலயே கிடையாது அப்படின்னு எல்லாரும் அடிச்சு சொல்லுவாங்க. கடைசியை பார்த்தா தலைவர் வீட்டுல இருந்து வெளியே வருவார், தலையை காட்டு இப்படிதான் பிரைஸ் தோத்துறோம்,
இவனா ஸ்டீஃபன், இவன் ஸ்டீஃபன் இல்லையே, இவன் பேர் பெரியசாமி இல்ல அப்படிம்பாங்க. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? ஊருக்கு ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ளார ஒரு வாழ்க்கை, அப்படி அல்ல. வெளியே நான் சாட்சியாக வாழ்ந்தாலே அன்றி தேவன் என்னை அங்கீகரிப்பதல்ல. அப்ப தேவனுடைய பயம் சுயமாக முதலாவது நாம் இருக்க வேண்டும். அதை பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு அதை எடுத்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்த நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்பதை, அவரை பிரியப்படுத்தாத எதையும் செய்ய மாட்டோம் என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டும். அந்த தேவனை பிரியப்படுத்த நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்பதையும், அவரை பிரியப்படுத்தாததை செய்வதில்லை என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டும். ரொம்ப ஷார்ப்பான ஒரு காரியம். அவருக்கு என்ன பிரியம் இல்லை, தேவனுக்கு எது பிரியம் இல்லை என்பதை என் தகப்பனார், என்னுடைய தாய், என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, என்னுடைய ஒருவரும் அதை செய்ய மாட்டார்கள். தேவனுக்கு எது பிரியமோ அதைத்தான் செய்வார்கள். தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அதை செய்யவே மாட்டார்கள் என்பதை தீர்க்கமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பின்பற்றினோம் என்று சொன்னால், அதை பிள்ளைகளும் அதை செயல்படுத்துவார்கள். ஐயோ பைபிள்ல இப்படி இருக்குங்க, அதனால எங்க அப்பா இப்படித்தான் செய்வாங்க, பைபிள் இப்படி இல்ல அதனால அதை செய்ய மாட்டாங்க. தெளிவான ஒரு காரியம். என்னெல்லாம் பைபிள்ல இல்ல, என்னெல்லாம் வீட்டுல இருக்கு, பைபிள்ல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி பிள்ளைகள் பயப்படும்? விக்கிரகத்தை வணங்க கூடாது என்று பைபிள் சொல்லியிருக்கு. ஆனா வீட்டுல விக்கிரகத்தை வச்சு வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா, அதுவும் ஏதோ ஒரு மாடல், ஒரு நல்ல அழகான ஒரு பொம்மையோ அழகான ஒரு பொருளையோ வைத்துக்கொண்டு இதுதான் கடவுள் என்று நாம் அதை வணங்கினால் பிள்ளை எப்படி பயப்படும்? இயேசுவை எவனுமே வரைந்து வைக்கவோ, போட்டோ எடுத்தோ, சிலை செஞ்சோ யாருமே வைக்கல. யாரோ ஒரு கற்பனையில, எப்படியோ ஒரு கற்பனையில எவனோ ஒன்னு பெரிய தாடி வச்சிருப்பான் ஒருத்தன், ஒரு நடுவுல இதுக்குள்ள ஒரு ஹார்ட்ட ஒன்னு போட்டு வச்சிருப்பான், கை எப்படி காட்டி கைக்குள்ளார ஒரு ஹார்ட்ட போட்டு வச்சிருப்பான், இந்த இடத்துல ஒரு ரத்த கரையை போட்டு வச்சிருப்பான், எல்லா இடத்துலயும் அவருக்கு ரத்தமா வச்சிருப்பான், மேல எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வித்தியாச வித்தியாசமா வரைந்து வைத்து சிலைகளை செய்து வைத்து இதுதான் இயேசு என்று சொல்லி அதை பார்த்து கும்பிட்டால் அது விக்கிரக ஆராதனை. தேவன் அவர்களை அருவருக்கிறார் என்று சொல்லுகிறது வேதாகமம். சிலை வணக்கம் தேவனுக்கு பிரியமில்லை, அவர்கள் அருவறுக்கப்பட்டவர்கள் என்று வேதாமும் தெளிவாய் சொல்லுகிறது. அதை தெரிந்ததுக்கு அப்புறமும் எப்படி நீ சிலை வணக்கத்தை கொண்டு வர முடியும்? அதை பார்க்கிற உன் பிள்ளை எப்படி அவன் தெய்வ பயத்தோடு வளர முடியும்? அப்போ பைபிள்ல என்ன இல்லையோ அதை நான் செய்யக்கூடாது, எது இருக்குதோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதை நான் பின்பற்றுகிறவனா இருந்தால் என்னுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தையும் நானும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறேன். ஒரு சின்ன உதாரணத்தை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். என்ன நம்முடைய வாழ்க்கை அடிப்படையாகவே எத்தனையோ இடத்துல, இது ஒருவேளை அநேகருக்கு இது வந்து கோபத்தை கொண்டு வந்திருக்கலாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், ஆனா அதான் உண்மை, அதுதானே உண்மை. பைபிள்ல சிலை வணக்கம் கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அவரு பேர்லயே நீங்க சிலையை வச்சு கும்பிட்டா அவர் சும்மா இருப்பாராக்கும். அப்போ மாற்றணும், இம்மிடியட்டாக தூக்கி போட்டு விட்டு நான் உண்மையான தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அவர் இந்த கருப்பா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு, அழகா இருப்பாரு, புசு புசுன்னு இருப்பாரு, ஒல்லியா இருப்பாரு, கையில ரத்தம் உடஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க ரத்தம் உடஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்படியே பார்த்து பார்த்து உருவத்தை பார்த்து நாம ஜபிப்பதல்ல. வேதாமம் விக்கிரகாராதனையை அருவறுக்கிறது, வெறுக்கிறது. நாம அப்படி இருந்தா நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளரும்? எந்த தெய்வ பயத்தில் அவர்கள் வளருவார்கள்? எப்படி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும்? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் பிள்ளைகளை தீமைக்கு அழைத்து செல்லும் பொழுது முற்றிலும் மறுக்கும் வலுவான மனசாட்சியை நமது குழந்தைகளிடம் உருவாக்க வேண்டும். அது எப்போ உருவாக்கப்படும்? நாம் அதுக்கு வைராக்கியமா இருக்கும் பொழுது. தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யக்கூடாது, அது பொய், தவறு என்கிற
காரியத்திலே நான் கண்டிப்பா இருக்க வேண்டும். ப்ரிசைஸ்லி ஐ சுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு அப்போஸ் விச் எவர் இஸ் நாட் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர். சத்தியத்தின்படி இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்பதிலே நான் தீர்க்கமாக இருக்கக்கூடிய மன வலிமையை பிள்ளைகளுக்கு நான் எடுத்து சொல்வதற்கு முன்பதாக நாம் அதில் இருக்க வேண்டும். அப்ப என் பிள்ளை தானாக வளரும். பிள்ளைகளிடத்துல தேவ பயத்தை நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் முதுமையிலே கர்த்தருக்கு பயப்படுவதை நாம் கற்பித்ததற்காக நம்மை நிச்சயமாய், என் அப்பா என்னை சத்தியத்திலே வளர்த்தார், என் அம்மா என்னை சத்தியத்திலே வளர்த்தார்கள், என்னை அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்திலே வளர்த்தார்கள் என்று நிச்சயமாய் உங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். நாம் அந்த வைராக்கியத்தில் இருக்க வேண்டும். அந்த வைராக்கியத்தை பிள்ளைகளுக்கு நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி இருந்தால் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளோடு தேவனிடத்திலே பரலோகத்திலே அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலே இன்னும் ஒரு புதிய தலைப்புல உங்களுக்கு முன்னதாக நான் வருகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ பயத்தோடு தெய்வீகத்தோடு நாங்கள் வாழும்படி ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு ஒப்பு கொடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா உம்முடைய வேதாகம வார்த்தைகளுக்காக உம்முடைய போதனைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் உமக்கு முன்பாக தேவ பயத்தோடு இருக்கும்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கற்றுத்தாரோம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் இப்பொழுது தாமே நாங்கள் அதை தூக்கி எறிந்துவிட எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் காண்பிக்கும்படி, ஐயோ என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, அதற்கு தடையாக உள்ள எந்த காரியத்தையும் நான் இப்பொழுதே தூர எரிந்து விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுக்கும்படி தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். சத்தியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க எங்களுக்கு நீர் மன வலிமையை தாரும், விசுவாசத்தை வளர்க்க எங்களுக்கு உதவி தாரும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக. இந்த தொடர்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மற்றவர்களுக்கும் இதை பார்க்கும்படி எடுத்து சொல்லுங்கள். அவர்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த தொடரிலே நான் மீண்டும் உங்களை வருகிற சனிக்கிழமை இந்திய நேரம் 8:30 மணிக்கு நேரலையிலே உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமேன்.